ஹாய் friends, இது டெக் சப்போர்ட் பங்கி இன்னைக்கு டாபிக் எஸ்எஸ்டி Selection. எஸ்எஸ்டியில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று டி ரேம் எஸ்எஸ்டி இன்னொன்று டீராம் லெஸ் எஸ்எஸ்டி இதை எப்படி சிம்பிளாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அண்ட் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் DRAM உள்ள எஸ்எஸ்டியை தான் வாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டீ என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் டிராம்னா டைனாமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இது சிமிலர் டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நம்ம மதர் போர்டில் இருக்கும் இல்லையா அந்த அந்த ரேம் மாதிரியே நம்ம எஸ்எஸ்டியில் ஒரு ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து டீராம் டீ ரேம் இல்லாத எஸ்எஸ்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டீராம் இருக்க எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணலாம் பட் லைஃப்னு பார்த்தீங்கன்னா டிராம் எஸ்எஸ்டிக்கு தான் அதிகம் உங்களுக்கு டவுட் இருந்தால் எந்த பிராண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் டிராம் இருக்கிற எஸ்எஸ்டிக்கு வாரண்டி பீரியட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட இயர்ஸுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வராது மோஸ்ட் ப்ராப்ளி அதனால் தெரிஞ்சுதான் அவங்க வந்து வாரண்டி பீரியட் அதிகமாக வச்சுருப்பாங்க டீராம் உள்ள எஸ்எஸ்டிக்கு டிராம் இல்லாத எஸ்எஸ்டிக்கு வாரண்டி பீரியட் கம்மியாக தான் இருக்கும் நார்மலாகவே எஸ்எஸ்டிக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப கம்மி வேன் கம்பேர்ட் வித் ஹார்ட் டெஸ்க் ஹார்ட் டெஸ்க்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகம் பட் எஸ்எஸ்டிக்கு லைஃப் ஸ்பேன் அது கம்மி ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம டேட்டாவை சர்ச் பண்ணும்போதும் டேட்டாவை ரைட் பண்ணும்போதும் வியரண்டியர் நடக்கும் டீராம் இல்லாத எஸ்எஸ்டியில் வியர் அண்ட் இயர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் வித் டி இருக்கிற எஸ்எஸ்டி எப்படி டீராம் அண்ட் டீராம் இல்லாத எஸ்எஸ்டி ஒர்க் ஆகுது அப்படின்றத சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன் நீங்கள் ஒரு லைப்ரரி போறீங்க அங்கே லைப்ரரின்னே இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு புக்கு வேணும் அதை நீங்களே தேடி கண்டுபிடிக்கணும் யாரோட ஹெல்ப் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ எவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அதே லைப்ரரி போகிறீங்க ஒரு லைப்ரரியன் இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வார் இந்த இந்த புக் இந்த ரோலில் இந்த ரேக்கில் இருக்குது அப்படின்றது ஸோ உங்கள் ஒர்க் ரொம்ப ஈஸியாகவும் டைமும் வந்து ரொம்ப கம்மியாகவும் உங்களால் அந்த ஒர்க்கை உங்களால் முடிக்க முடியும் இதே கான்செப்ட் தான் டிராம் இருக்கிற எஸ்எஸ்டிலும் நடக்குது ஒவ்வொரு டைம் சிஸ்டம் பூட் ஆன உடனே டேட்டா எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணி டீராமில் சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ உங்கள் சிஸ்டம் ஓஎஸ் வந்து ஒவ்வொரு டைம் ரெக்வெஸ்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் டெலிவரி பண்ண முடியுது ஸோ வியரண்டியர் ரொம்ப கம்மியாகவும் அண்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் டிராம் இல்லாத எஸ்எஸ்டியோட கம்பேர் பண்ணப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு பெரிய சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு ஓஎஸ்சியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இனிமேல் எஸ் எஸ் வாங்கும் போது கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் எடுங்க எஸ் எஸ்டி லேட்டா சேவிங் மெத்தடாலஜி த்ரீ டைப்ஸ் இருக்கு எஸ் எல்சி எம்எல்சி டிஎல்சி இத பத்தி நான் வீடியோ சீக்கிரமா ஆட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிளீஸ் டு சப்போர்ட் மீ தேங்கு காய்ஸ் வண்டர்ஃபுல் டே